நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கோடை வெயிலின் தாக்கம் ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் மழை பெய்தா நல்லா இருக்கும் கோடை மழையை எதிர்பார்ப்போம் அப்படியே மழை பெய்தாலும் நல்லா பெய்யட்டும் பூமி குளிர்ற மாதிரி பெய்யட்டும் மழை பெய்ஞ்சா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பெய்யணும் அடித்து பெய்யணும் அப்போதான் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் அதே மாதிரி மழை லேசாக பெய்தால் கூட சூட்டை கிளப்பி விட்டுடும் பூமிக்கு அடியில் அவ்வளவு வெப்பம் சேருது பூமிக்கு மேலே இல்லை வெப்பம் நமக்கு மட்டுந்தான் சூடு அது இதுன்னு நினைக்க வேண்டாம் பூமிக்கு அடியிலையும் வெப்பம் அதிகம் இருக்கும் இதை நிலத்தடி வெப்பம்ங்கிறாங்க எரிமலைகள் அதிகம் உள்ள பகுதிகளில் வெப்பமும் அதிகமாக இருக்கும் அங்கே இருக்கிற தண்ணி நிலத்தடி நீரும் அதிக வெப்பத்துடன் இருக்கும் பாருங்க அரவிந்தன் ஐயா இந்த சூடான வெப்ப நீரை வெளியே கொண்டாந்து வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்ற முடியுங்கிறாங்க வல்லுநர்கள் இந்த நுட்பத்தை கையாள்றதில் ஆஸ்திரேலிய நாடு முதலிடத்தில் இருக்கான் உலகத்தில் நாற்பத்தி ஆறு நாடுகள் பூமிக்கு அடியில் இருக்கும் வெப்ப ஆற்றலை வெளியே கொண்டு வந்து மின் ஆற்றலாக மாற்றும் தொழில்நுட்பத்தை கையாண்டு வருதான் சரி ஏன் இந்த வெப்பம் பூமிக்கு அடியில் உருவாகுது எப்படி உருவாகுது நாமக்கல் ஈரோடு கோயமுத்தூர் பகுதிகளில் நிறைய கோழி பண்ணைகள் இருக்கு அந்த பண்ணைகளிலிருந்து எச்சம் வெளியாகுது கோழி எச்சம் கொட்டி இருக்கும் இடங்கள்ல வெப்பம் அதிகம் இருக்கும் மாடு சாணி போடுது புதுசா போட்ட சாணியில் கை விரலை விடுங்க சுடும் அதனால தான் கிராமத்தில் பெரியவங்க கோழி இருக்கட்டும் சாணியாக இருக்கட்டும் அவற்றை மக்க வச்சுத்தான் நிலத்தில் போடணும்பாங்க அதே மாதிரி வனப்பகுதியில் மரங்கள்லேருந்து கீழே விழுந்த இலை தழைகள் செடி கொடிகள் பூமியில் விழுந்து பூமிக்கு அடியில் மக்கும்போது வெப்பம் உண்டாகுதுங்கிறாங்க இதுதான் நிலத்தடி வெப்பம் எப்படியாப்பட்ட வெப்பமாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் நல்லது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எப்படி இருந்தாலும் பூமி வெப்பத்தை கட்டுக்குள் கொண்டு வரணும் நாம் வாழும் சூழலில் கூட தட்ப வெப்ப நிலையை கட்டுப்பாட்டில் நம்மால வச்சிக்க முடியுது ஆனால் பூமி வெப்பத்தை கட்டுக்குள் வைக்க மனிதனால் முடியாது மழையால் தான் முடியும் அதனால் எப்போ மழை பெய்தாலும் பூமி குளிர்ற மாதிரி பெய்யணும்னு அந்த வருண பகவானை வேண்டுவோம் ஐயா பெய்யும் மழை நீர் ஏரி குளங்களுக்கு போய் சேரணும் பூமிக்குள்ளே போகணும் பூமி தாயை குளிரச் செய்வோம் மழைநீர் கடலுக்கு போகக்கூடாது நம்முடைய நிலத்துக்குள்ளையும் நம்ம பகுதிகளில் இருக்கிற ஏரி குளங்கள்லையும் போய் சேர ஏற்பாடு செய்யணும் இதுல ஒரு தனிப்பட்ட நபரா நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முடிப்போம் கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்